பிரைஸ் தி லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடந்த 9 மாதங்களாய் கர்த்தனமை கண்ணின் மணிப்போல் பாதுகாத்து இந்த நாளிலும் இந்த அக்டோபர் மாதத்தில் அடியெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதம் 107 சங்கீதம் 19-20 வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, தங்களுடைய ஆபத்தில் நம்முடைய ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்மை ரட்சிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, நமக்கு இக்கட்டு வரும் பொழுது, நமக்கு தீங்கு வரும் பொழுது, அது வருகிறதற்கு முன்பதாகவே தேவன் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த 9 மாதங்களாக எல்லா இக்கட்டுகளுக்கும் எல்லா ஆபத்துகளுக்கும் நாம் தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அவர் நம்மை ஓடி வந்து ரட்சித்த தேவன். ஹல்லேலூயா. இன்னும் அவர் ரட்சிப்பார். அது மட்டும் இல்லைங்க, அவர் என்ன செய்கிறார் என்று அவருடைய வசனத்தை அனுப்பி, ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தை மிகவும் மிகவும் வல்லமுள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தை இந்த மாதத்தில் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. உங்களை குணமாக்கி உங்களை அழிவுக்கு, வருகிற எல்லா அழிவுக்கும் விலக்கி நம்மை மீட்டு கொள்ளுகிறார், மீட்டு கொள்ளுவார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்மை அழிவுக்கு விலக்கி மீட்கிறவர் நம்முடைய தேவன் மட்டும்தாங்க. அவருடைய வார்த்தை நம் வியாதியில் இருக்கும் பொழுது, பிரச்சனைகளில இருக்கும் பொழுது, போராட்டங்களில இருக்கும் பொழுது, ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று சொல்லி நம் வேதனையோடு இருக்கும் பொழுது அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை ஆமென் குணமாக்கி நம்மை விடுவிக்கிற தேவன். இன்றைக்கு ஒருவேளை வியாதியோடு இதை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் இருந்தீர்கள் என்றால், உங்களுக்கு அவருடைய வார்த்தை கடந்து வருகிறது. அவருடைய வார்த்தை உங்களை குணமாக்கி, அழிவில் இருந்து உங்களை விலக்கி மீட்டு ரட்சிக்கும்படி அவருடைய வார்த்தை உங்களை நோக்கி கடந்து வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, இந்த உலகத்துல பல பயங்கரமான அழிவுகள் வரப்போகிறது. பல இடங்களில நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ஹல்லேலூயா, தீவிரவாதங்கள், இன்னும் கொள்ளை நோய்கள், இன்னும் புயல்கள், பல ஹல்லேலூயா காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, பயங்கரமான காரியங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கும் அவருடைய வசனம் நம்மை பாதுகாக்க போகிறது. இந்த மாதத்துல கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி நாம் எங்கெங்க போகிறோமோ அந்தந்த இடங்களில தேவனுடைய பாதுகாவல், அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்க போகிறது. அது மட்டுமல்லாம என்னென்ன அழிவுகள் வர இருக்கிறதோ, எல்லா அழிவுகளில் இருந்தும், எல்லா இக்கட்டுகளில் இருந்தும், கர்த்தர் எல்லா நாசமோசங்களில் இருந்தும் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளையும் ரட்சித்து பாதுகாத்து கொள்ள போகிறார். ஹல்லேலூயா. அவருடைய வசனம் உங்களை நோக்கி கடந்து வருகிறது. அவருடைய வசனம் உங்களை குணமாக்குகிறது. அவருடைய வார்த்தை உங்களை ரட்சித்து நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே அவருடைய வார்த்தையை நீங்க விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை அதிகமாய் தியானிங்க, அவருடைய வார்த்தையை தேடி வாசிங்க. அவருடைய வார்த்தை உங்களை ஆற்றும், தேற்றும், குணமாக்கும், அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சித்து கொள்ளும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த மாதம் இந்த வாக்கு தத்தத்தால் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ.